ஆற்றல் மிகு இளையோரே, அனுபவம் மிக்க பெரியோரே, ஒரு முக்கிய மாநாடு குறித்து உங்களிடம் சில செய்திகளை சொல்ல விரும்புகிறேன். 28 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த மாநாடு சென்னையில் நடந்தது, பெரியார் திடலில் நடந்தது. 1990ஆம் ஆண்டு பிப்ரவரி 25ஆம் நாள் நடந்தது. மாநாட்டின் தலைப்பு தமிழ் தேசிய தன்னுரிமை மாநாடு. தமிழ்நாட்டில் இனம், மொழி, தாயகம், பொருளியல், பண்பாடு என்ற நிலைகளில் தமிழர்களுக்கு தன்னுரிமை வேண்டும், சுயநிர்ணய உரிமை, செல்ஃப் டிட்டர்மினேஷன் வேண்டும் என்று வலியுறுத்திய ஒரு மாநாடு. தலைப்பே தமிழ் தேசிய தன்னுரிமை மாநாடு. அறிஞர் பெருமக்கள் கலந்து கொண்டார்கள். பாவலையர் பெருஞ்சித்திரனார், சாலை இளந்தரையனார் போன்ற தமிழ் அறிஞர்கள் கலந்து கொண்டார்கள். ஆற்றல் மிகு தமிழ் உணர்வாளர்கள், படைப்பாளிகள் எல்லாம் கலந்து கொண்டார்கள். அந்த மாநாட்டின் பிற்பகுதியில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழ் நாட்டிற்கு தன்னுரிமை வேண்டும் என்ற தீர்மானம். அந்த தீர்மானத்தை நான் முன்மொழிந்தேன். அதற்காக பிரிவினை தடைச்சட்டத்தின் கீழ் நான் கைது செய்யப்பட்டேன். அந்த மாநாட்டில் கவிதை பாடியதற்காக கவிஞர் அறிவுமதி மீது தேசிய கொடி அவமதிப்பு வழக்கு போடப்பட்டது. எங்கள் இருவர் மீதும் 8 ஆண்டு வழக்கு நடந்தது. வழக்கில் விடுதலையானோம். அந்த மாநாடு நடத்தும் பொழுதே இது ஒரு வரலாற்று பதிவாக இருக்க வேண்டும், திருப்பு முனையாக இருக்க வேண்டும் என்ற திட்டத்தில் தான் நடத்தினோம். அந்த ஏற்பாட்டாளர்கள் நாங்கள் நடத்தினோம். ஆனால் அந்த மாநாட்டை கவனித்தவர்கள் அல்லது கேள்விப்பட்டவர்கள் இவ்வளவு பெரிய வரலாற்று திருப்பு முனையாக அது அமையும் என்று அன்றைக்கு எண்ணியிருக்க மாட்டார்கள். இன்றைக்கு தமிழ் தேசியம் என்ற ஒரு சொல், அரசியல் சொல் தமிழ்நாட்டிலே பரவலாக பேசப்படுகிறது. தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தக்கூடிய அமைப்புகள் பல இருக்கின்றன. ஆனால் 90ஆம் ஆண்டிலே, அதற்கு முன்பு தமிழ்நாடு விடுதலை பேசிய பாவலரேர் பெருஞ்சித்திரார் அவர்கள் போன்றவர்கள் இருந்தாலும், ஒரு தமிழ் தேசியம் என்பது பரவலான அரசியல் முழக்கமாக முன்வராத காலம் அது. அந்த நிலையில் அன்று தொடங்கப்பட்ட, அன்று ஊன்றப்பட்ட அந்த விதை என்பது வளர்ச்சி அடைந்து தமிழ் தேசியம் ஒரு கருத்தியலாக, ஒரு அரசியலாக என்று ஒரு விவாத பொருளாக தமிழ்நாட்டிலே வளர்ந்திருக்கிறது. அதே சமயம் அன்றைக்கு நாம் கோரிய உரிமைகளில் எவ்வளவு முன்னேற்றம் பெற்றிருக்கிறோம், எத்தனை உரிமைகளை பெற்றிருக்கிறோம், என்னென்ன வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது, தமிழ் மொழி, இனம், தாயகம் என்ற நிலைகளில், தமிழர் பொருளியலில் என்ன வளர்ச்சி என்று பார்த்தால் பின்னடைவுகள் தான் ஏற்பட்டிருக்கின்றன. அன்று இருந்த நிலையை விட மிக மோசமாக போயிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய, தமிழ்நாடு தமிழர்களுக்கான தாயகம் என்ற நிலையில் மிஞ்சுமா என்ற அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. அன்றாடம் 1000கணக்கில் வெளி மாநிலங்களில் இருந்து வருகிறார்கள், இங்கேயே தங்கிவிடுகிறார்கள், இங்கேயே குடும்ப அட்டை வாங்கி இங்கேயே இந்த நாட்டு குடிமக்கள் போல காட்சி தந்து கொண்டிருக்கிறார்கள். நடுவண் அரசு தன்னுடைய தொழிற்சாலைகளில், ரயில்வே, பிஹெச்இஎல், நெய்வேலி போன்ற தொழிற்சாலைகளில், நிறுவனங்களில், வருமான வரி, உற்பத்தி வரி போன்ற அலுவலகங்களில், துறைமுகங்களில், வானூர்தி நிலையங்களில், இப்படி பல நிறுவனங்கள், இந்திய அரசுடைய நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் உள்ளவற்றில் 180 பேர் வெளி மாநிலத்தவர்களையே தேர்வு செய்கிறார்கள் வேலைக்கு. 180 பேர். இன்னும் சில நிலங்களில் 100, 90, 95, 99 விழுக்காடு என்று வருமான வரி, உற்பத்தி வரி அலுவலகங்களிலே தேர்வு செய்கிறார்கள். தமிழர்களை திட்டமிட்டு இந்திய அரசு புறக்கணிக்கிறது. தேர்வு என்று வைத்து ஒரு மோசடி தேர்வு நடத்துகிறது, முற்றிலும் மோசடி தேர்வு நடக்கிறது. அடுத்ததாக இது போதாது என்று தமிழ்நாடு அரசே அப்படி வெளி மாநிலத்தவர்களை அழைக்கிறது தேர்வு எழுத. வெளி மாநிலத்தவர்கள் மட்டுமல்ல, நேபாளம், பூட்டான் போன்ற நாடுகளைச் சேர்ந்தவர்களும் வந்து எழுதுங்கள் என்று அழைத்து கடந்த பிப்ரவரி 11ஆம் தேதி TNPSC தமிழ்நாடு தேர்வாணையம் இந்த தேர்வை நடத்தியிருக்கிறது. எந்தெந்த வேலைகளுக்காக? நம்முடைய கிராமங்களிலே கிராம நிர்வாக அதிகாரியாக பணியாற்றுவதற்காக, மாவட்ட ஆட்சியர், வட்டாட்சியர் அலுவலகங்களில் எழுத்தர்களாக பணியாற்றுவதற்காக, தட்டச்சர்களாக பணியாற்றுவதற்காக 9351 பணியிடங்களுக்கான தேர்வு, அது நேபாள், பூட்டான்காரர்கள் எழுத அனுமதித்திருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் வெளிமாநிலத்தவர் வந்து எழுத அனுமதித்திருக்கிறார்கள். 90 லட்சம் பேர் நம்முடைய பிள்ளைகள் படித்துவிட்டு தகுதியோடு வேலை இல்லாமல் வேலைவாய்ப்பு அலுவலகங்களிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்கள் கதி என்னாவது? இப்படி இருக்கின்ற உரிமைகள் எல்லாம் பறிபோய்கொண்டு தமிழர் தாயகமே தமிழர்களுக்கு மிஞ்சுமா என்று அச்சம் ஏற்படக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது. இதை சிந்திக்க வேண்டும். தனியார் துறைகளில்
கட்டுமான பணிகளில் பல்வேறு தொழில்களில் எங்கு பார்த்தாலும் வீதிகளில், சந்து பொந்துகளில், ஆலைகளில், மருத்துவமனைகள், எங்கிருந்தால் வெளி மாநிலத்தவர்கள் பணியில் இருக்கிறார்கள். இந்த நிலை போனால் தமிழ்நாடு தமிழர்களுக்கான தாயகமாக நிலைக்குமா என்ற வினாக்குறி இருக்கிறது. அடுத்ததாக இந்த மொழியை, இந்த தமிழ் மொழியை அழித்து விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்திய அரசு கங்கணம் கட்டி செயல்படுகிறது. அரசமைப்பு சட்டத்தின் 348 உட்பிரிவு 2 ஒரு மாநில மொழியை அந்த மாநிலத்தில் உள்ள உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக ஆக்கலாம். மாநில அரசு கோரினால் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்து அதை ஆக்க வேண்டும். ஆனால் தமிழ்நாடு அரசு கோரியிருந்தும் கூட உயர்நீதிமன்றத்திலே தமிழை வழக்காடு மொழியாக அனுமதிக்க முடியாது என்று திரும்ப திரும்ப நடுவண் அரசு அறிவிக்கிறது. அவர்களுடைய இந்தி மொழியை வழக்காடு மொழியாக உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களிலே உருவாக்கி அங்கீகரித்து வைத்திருக்கிறார்கள். வழக்காடு மொழியாக தான் இருக்கிறது. ஏன் இந்தி மொழி உயர்நீதிமன்றத்திலே வழக்காடு மொழியாக இருக்கும்போது தமிழ் மொழி ஆக முடியாதா, கூடாதா? இதுதான் இன பாகுபாடு என்பது. இந்த இவையெல்லாம் போக அடுத்ததாக தமிழ்நாட்டினுடைய தாயக உரிமை, மொழி உரிமை பறிக்கின்றவர்கள். அடுத்ததாக தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளங்களை சூறையாடியவர்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டையே வேதி மண்டலமாக, ரசாயன காடாக, வேளாண்மைக்கு தகுதியற்ற மண்ணாக, நிலத்தடி நீரை நஞ்சாக்கக்கூடிய தொழிற்சாலைகளை, தொழில்களை கொண்டு வந்து குவிக்கிறார்கள். ONGC என்ற இயற்கை எரிவெளி, எண்ணெய் எரிவெளி நிறுவனம் இருக்கிறது, நடுவண் அரசு நிறுவனம். அது 30 மேலாக காவேரி பகுதியில் விளைநிலங்களில் எண்ணெய் எடுக்கிறது, எரிவெளி எடுக்கிறது. அந்த பகுதியில் எல்லாம் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டு விட்டன, தரிசாக கிடக்கின்றன. நிலத்தடி நீர் நஞ்சாகிவிட்டது. பாசனத்துக்கும் பயன்படாமல், குடிநீருக்கும் பயன்படாமல் அந்த நிலத்தடி நீர் பாழ்விட்டு போய்விட்டது. மக்கள் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். கதிராமங்கலத்திலே போராடுகிறார்கள், நரிமணத்திலே போராடுகிறார்கள், அடியக்கமங்கலத்திலே போராடுகிறார்கள், சீர்காழி பக்கத்திலே, திருநகரியிலே போராடுகிறார்கள், பல்வேறு ஊர்கள், திருவாரூர், கமலாபுரம் மக்கள் போராடுகிறார்கள். நிலங்களை எல்லாம் போய் பார்த்தால் விளை நிலங்கள் எல்லாம் வேதிக்காடாக மாறி, நிலத்தடி நீர் நஞ்சாக மாறிவிட்டது. புதிது புதாக அடுத்ததாக ஹைட்ரோ கார்பன் என்ற பெயரிலே மீத்தேன் எடுக்க திட்டமிட்டு வருவார்கள். பன்னாட்டு நிறுவனங்களுக்கு மீத்தேன் எடுக்க அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். இவையெல்லாம் போதாது என்று புதிதாக பெட்ரோல் கெமிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் ரீஜன் என்று ஒன்று கொண்டு வருகிறார்கள். பெட்ரோலியம் மற்றும் வேதியியல் முதலீட்டு மண்டலம், அதாவது பெட்ரோலிய வேதியியல் தொழில் மண்டலம் கூட அல்ல, முதலீட்டு மண்டலம். யார் வேண்டுமானாலும் முதலீடு செய்யலாம் வந்து. ஆக நம்முடைய விளை நிலங்களை காலி செய்ய இருக்கிறார்கள். கடலூரிலிருந்து, காரைக்காலிலிருந்து அப்படியே போனால் ராமநாதபுரம் வரை நூற்றுக்கணக்கான ஆழ்குழாய்களை போட்டு பெட்ரோலியம் எடுக்க, ஹைட்ரோ கார்பன் எடுக்க திட்டம் தீட்டியிருக்கிறார்கள், வேலை தொடங்கிவிட்டார்கள். பிறகு என்ன நிற்கும்? பிம்ஸ்டெக் என்றும் சாகர் மாலா என்றும் திட்டங்களை கொண்டு வந்து இந்திய அரசு பக்கத்தினால் கூட சேர்ந்து கொண்டு தமிழ்நாட்டு வழியாக இந்திய பெருங்கடல் ஆதிக்கத்திற்காக, இலங்கைக்கு பாதை போடுவதற்காக என்று தமிழ்நாட்டை தான் காவு மண்டலமாக ஆக்கியிருக்கிறார்கள். புதிது புதிதாக இராணுவ மண்டலங்களை, விமான படைத்தளங்களை தமிழ்நாட்டிலே உருவாக்குகிறார்கள். அங்கங்கே மக்கள் எதிர்க்கிறார்கள். புதிய புதிய துறைமுகங்களை கொண்டு வருகிறார்கள். அந்த துறைமுகங்கள் எல்லாம் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி இறக்குமதி பயன்படுவதற்காக என்று சொல்லுகிறார்கள். ஆக முற்றிலுமாக தமிழ்நாட்டை வேளாண் மண்டலத்திலிருந்து பிரித்து எடுத்துவிட்டு, மண்ணின் மக்களுடைய தொழிலை பறித்துவிட்டு, பன்னாட்டு நிறுவனங்கள், இராணுவ முகாம்கள், விமான படைத்தளங்கள் என்ற நிலையில் கொண்டு வருகிறார்கள். சாகர்மாலா திட்டத்தின் மூலம் சாலையை போட்டு இலங்கைக்கு சாலை வழி தொடர்பு கொள்கிறார்கள். யார் வேண்டுமானால் வரலாம் போகலாம் என்ற அளவுக்கு ஒரு இந்தியாவினுடைய ஒரு வேட்டை காடாக, பன்னாட்டு வேட்டை காடாக தமிழ்நாட்டை மாற்றக்கூடிய திட்டம் நிறைவேறி கொண்டிருக்கிறது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் தமிழ்நாட்டில் நான் முதலமைச்சராக, நீ முதலமைச்சராக என்று ஏதோ தமிழ்நாடு முதலமைச்சர் என்பது ஏலச்சீட்டு எடுப்பது போல நினைத்துக் கொண்டு பலர் முனைந்தார்கள். திரைத்துறையில் நடித்துக் கொண்டிருந்தவர்கள் தெருவிலே நடிப்பதற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ வரிசை அணிவகுத்து இருக்கிறார்கள். தமிழர்களா இல்லையா என்ற கேள்வி எல்லாம், வெளி மாநிலத்தவர், நடிக்க வந்தவர்கள், பிழைக்க வந்தவர்கள், வெளி மாநிலத்தவர், ரஜினிகாந்த் போன்றவர்கள், விஷால் போன்றவர்கள், இவர்களெல்லாம் வந்து நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். நடித்துக் கொண்டிருந்த, நடிப்பை தவிர வேறொன்றில் ஈடுபடாமல் இருந்த கமலஹாசன் அந்த திரை பிரபலத்தை வைத்து நான் முதலமைச்சராக வருகிறேன் என்கிறார். மு.க. ஸ்டாலின் செயல் தலைவராக இருக்கிறார், அவருடைய மகன்
நான் வருகிறேன் என்று அடுத்ததாக வருகிறார். முதலமைச்சர் பதவிக்கு அணிவகுத்து நிற்கிறார்கள், பலவீனம் இருக்கிறார்கள். எந்த மண்ணில் இவ்வளவு இயற்கை வளங்கள் சூறையாடப்பட்டு வேலைகள் பாதிக்கப்பட்டு தமிழர் தாயகம் பறிக்கப்பட்டுள்ள ஒரு அலங்கோலத்தில் கிடக்கின்ற மண்ணை, இந்த தாயகத்தை திருத்துவதற்கு, தற்காப்பிற்கு கொண்டு வருவதற்கு யாரும் முயற்சி எடுக்கவில்லை. இந்த சிக்கலில் யாரும் பேசுவதில்லை. மக்கள் அங்கங்கே போராடுகிறார்கள், தன்னெழுச்சியாக மக்கள் போராடுகிறார்கள். இந்தியாவிலேயே அதிக மக்கள் போராட்டம் நடக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான். நெடுவாசலிலே போராட்டம், கதிராமங்கலத்திலே போராட்டம், அதே போல் திருவாரூர் பகுதியிலே, நன்னிலம் பகுதியிலே பெட்ரோலிய ஆலைகளை எதிர்த்து போராட்டம், பெட்ரோலிய குழாய்களை எதிர்த்து போராட்டம், கெயில் குழாய் விளைநிலங்களிலே பதுக்க வந்ததை தடுத்து அந்த கொங்கு மண்டல மக்கள் நிறுத்தினார்கள். ஒவ்வொரு பகுதியும், திருவண்ணாமலை பகுதியிலே கௌத்திமலை வேடியப்பன் மலையை காவு கேட்க வந்த அந்த வடநாட்டு அதானி குழுமத்தை தடுத்து நிறுத்தினார்கள். மக்கள் போராட்டத்தை எடுத்து நிறுத்தினார்கள். பல இடங்களில் போராட்டம் நடக்கிறது. நெடுவாசலில் நீண்ட நாளாக போராட்டம் நடக்கிறது. நம்முடைய இளைஞர்களும், ஆண்களும் பெண்களும், மாணவர்களும் மாணவிகளுமாக கடந்த ஆண்டு ஏறுதழுதல் என்ற தமிழர் மரபு விளையாட்டை பாதுகாக்க லட்சக்கணக்கிலே திரண்டார்கள். சென்னை மெரினா கடற்கரையில் மட்டுமல்ல, அந்தந்த நகரங்களிலே பல்லாயிரக்கணக்கில் திரண்டார்கள். ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வருவதற்கான அழுத்தத்தை கொடுத்தார்கள். இவ்வளவும் இருக்கிறது. இவ்வளவு இருந்தாலும் அரசியலில் வருபவர்கள் இதையெல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு பதவி போட்டி என்ற ஒன்றை, பதவி லாபம் என்பதை மட்டும் முன்வைத்து இங்கு வேட்டைக்காடாக வருகிறார், வேட்டையாட, பதவி வேட்டையாட அணிவகுத்து வருகிறார்கள். இளைஞர்களே, பெரியோர்களே, இந்த நாடு என்ன ஆகும்? இந்த இவ்வளவு பாதிப்புகளுக்கு முகம் கொடுக்காதவர்கள் எல்லாம் அணிவகுத்து இருக்கிறார்கள். நான் முதலமைச்சர் பதவிக்கு வருகிறேன் என்று அவர்களை பின்பற்றி போகவும் நம்முடைய தமிழர்களிலே கூட்டம் இருக்கிறது. அவர்கள் எல்லாம் வந்தால் என்ன ஆகும்? இன்றைக்கு இருப்பதும் எதுவும் இல்லாமல் போய்விடும். இந்த நிலையில்தான் விழிப்புணர்ச்சி உள்ள இளைஞர்கள், ஆண்களும் பெண்களும், பெரியோர்களும் இளைவோருமாக ஒரு மாற்று அரசியலை உருவாக்க வேண்டும். ஒரு தற்காப்பு அரசியல் வேண்டும். அரசியல் தேர்தலில் நிற்பது மட்டும்தான் அரசியல் என்பதல்ல. நம்முடைய உரிமைகளை, நம்முடைய பொருளாதாரத்தை, தாயகத்தை, மொழியை பாதுகாக்க நடத்துகின்ற போராட்டங்களும் அரசியல் போராட்டங்கள் தான். இந்த விழிப்புணர்ச்சி வேண்டும். எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு நடிகர் பட்டாளம் புறப்பட்டு வருகிறதை நாடாளுவதற்கு, இதில் இருந்தாவது நாம் ஏமாளிகளாக இருக்கக்கூடாது என்று விழித்துக் கொள்ள வேண்டும் இளைஞர்கள். எனவே அதற்கான ஒரு தற்காப்பு அரசியல் வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தமிழ் தேசிய தன்னுரிமை மாநாடு நடந்த நாளை ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறோமே, தமிழ் தேசிய நாள் என்று இந்த ஆண்டு தமிழர் தற்காப்பு அரசியல் சிறப்பு கூட்டங்கள் என்ற பெயரிலே தமிழ் தேசிய நாளை தமிழ் தேசிய பேரியக்கம் கடைபிடிக்கிறது. ஒரு சம்பிரதாயத்துக்கல்ல, இதிலே சிந்தனைகள் கிளறப்பட வேண்டும், சிந்திக்க வேண்டும் இளைஞர்கள். நம்முடைய நாட்டை, தாயகத்தை பாதுகாக்க, நம்முடைய உரிமையை பாதுகாக்க, மொழியை பாதுகாக்க, சுற்றுச்சூழலை பாதுகாக்க, இதை வேதி மண்டலமாக மாற்றக்கூடிய பன்னாட்டு நிறுவனங்களின் தொழில் படையெடுப்பை தடுத்து நிறுத்த நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் சிந்திக்க, நம்முடைய தமிழ்நாட்டு வேலைகள் தமிழர்களுக்கே கிடைக்க வேண்டும். தமிழ்நாட்டு அரசு பணிகளில் 100க்கு 100 தமிழர்களுக்கு தான் கிடைக்க வேண்டும். வெளிமாநிலத்தவருக்கு அல்ல, வெளிநாட்டவருக்கு அல்ல. மத்திய அரசு நிறுவனங்கள் தமிழ்நாட்டிலே இருக்கின்றன, அவற்றிலே 100க்கு 90 வேலை தமிழர்களுக்கு தான் கிடைக்க வேண்டும். 10 விழுக்காடு வேலை வெளிமாநிலத்தவருக்கு கிடைக்கலாமே தவிர 100க்கு 90 வேலை தமிழர்களுக்கு கிடைக்க வேண்டும். தனியார் துறையிலும் ஒரு வரம்புக்குட்பட்டு தமிழர்களுக்கு தான் வேண்டுமே தவிர வரம்பின்றி அயலாரை இங்கே கொண்டு வந்து கொட்டமடிக்க வைக்கக்கூடாது என்ற கோரிக்கைகளையும், காவேரி மண்டலத்தை பாதுகாக்கப்பட்ட இயற்கை மண்டலமாக, வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறோம். அங்கே எந்த மீத்தேன், ONGC எதுவும் இருக்கக்கூடாது, வெளியேற்றப்பட வேண்டும். அங்கே நிலக்கரி எடுக்க திட்டத்தை கைவிட வேண்டும். அதே போல் தமிழ்நாட்டின் எந்த பகுதியிலும் சரி, ONGCயோ அந்த மண்ணை புண்ணாக்கக்கூடிய எந்த திட்டத்தையுமே கொண்டு வரக்கூடாது, வெளியேற்ற வேண்டும். கடலூர் பகுதியெல்லாம் வேதி மண்டலமாக கிடக்கிறது, அதையெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்ற இந்த திட்டங்களை முன்வைக்கிறோம். இப்பொழுது வந்திருக்கின்ற அபாயமாக காவிரி தீர்ப்பு என்ற பெயரிலே நடுநிலையற்ற, நீதியற்ற, கட்ட பஞ்சாயத்து தன்மையுள்ள ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. தமிழ்நாட்டுக்குள்ள உரிமையை பறித்திருக்கிறது. 14.75 TMC தண்ணீரை குறைத்தது மட்டுமல்ல, அந்த காவேரியே காலி செய்யக்கூடிய அளவுக்கு, காவேரி உங்களுக்கெல்லாம் சொந்தமில்லை, இந்திய அரசுக்குத்தான் சொந்தம் என்று தீர்ப்பு எழுதுகிறது. அதற்கு பெயர் வந்து ஒரு நேஷனல் அசெட், தேசிய சொத்து என்று சொல்லிக்கொண்டு மாநில அதிகாரத்தில் உள்ள ஆற்றுரிமையை நடுவண் அரசின் அதிகாரத்தை கொண்டு போகக்கூடிய வாசலை திறந்து வைத்திருக்கிறது உச்சநீதிமன்றம்.
அடுத்தும் ஒரு 15 ஆண்டுகளுக்கு மட்டும்தான் இப்பொழுது குறைத்து சொன்ன தீர்ப்பும் செயல்படும், அதன் பிறகு புதிதாக பேசிக்கொள்ள வேண்டும் என்ற நிலையிலே அது இருக்கிறது. பெரும் பாதிப்பை உண்டாக்கியிருக்கிறது. இதையெல்லாம் நீக்குவதற்குத்தான் புதிதாக ஒரு அரசமைப்பு அமர்விலே காவேரி வழக்கை கொண்டு போய் விடுங்கள். இப்பொழுது அளித்துள்ள தீர்ப்பின்படி தண்ணீர் கிடைக்க காவேரி மேலாண்மை வாரியத்தை உடனே அமைக்க செய்ய வேண்டும். அதே வேளை நிரந்தர பரிகாரத்திற்கு அரசியல் அமைப்பு அமர்வுக்கு கொண்டு போய் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை நடத்த ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை கோருகிறோம். இந்திய அரசு இதற்கு சீர்சாய்க்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். இதை போல அணு உலைகள் அது இது என்று நம்முடைய உயிர் வாழ்க்கையை இயற்கையை கெடுக்கக்கூடிய எல்லா ஆலைகளையும் மூட வேண்டும். மக்கள் வாழ்வுக்கான இயற்கையோடு இயைந்த தொழிலகங்களை மட்டுமே நாம் அனுமதிக்க வேண்டும் என்ற நிலையிலே சொல்கிறோம். இதெல்லாம் படிப்படியாக நடக்க வேண்டியவை. இந்த விழிப்புணர்ச்சியை நாம் உருவாக்க வேண்டும், இதற்காக சிந்திக்க வேண்டும். இந்த கருத்துக்களை கேட்பது மட்டுமல்ல, உங்களுக்குள் பேசிக்கொள்ளுங்கள், உங்களுக்குள் உரையாடுங்கள், நீங்கள் வாதியுங்கள், தர்க்கம் செய்யுங்கள். நான் இன்றைக்கு பேசியது சரியா தவறா என்று வாதியுங்கள். தவறிந்தால் கூட நீங்கள் பேசலாம், எங்களோடு உரையாடலாம், நாம் விவாதிப்போம். இளைஞர்கள் விவாதிக்க வேண்டும், மனமிட்டு பேச வேண்டும். எதிர்காலம் உங்கள் கையில். இளைஞர்களுடைய உலகம்தான் இனி தமிழ்நாடு என்பது தமிழர்கள் எந்த சமூகத்துக்கும் சரி, எதிர்காலம் என்பது இளைஞர்களில் இருக்கிறது. மூத்தோர்கள் வழிகாட்ட வேண்டியவர்களை தவிர வழி நடத்த தலைமை தாங்க முன்னேறி செல்ல எல்லா பாத்திரமும் உள்ளவர்கள் இளைஞர்கள். அந்த வகையில் நீங்கள் சிந்தியுங்கள், கூட்டங்களுக்கு வாருங்கள். தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் இந்த கூட்டத்தை நடத்துகிறோம். தமிழர் தற்காப்பு அரசியல் கூட்டம் சென்னையில் நடக்கிறது, தஞ்சையில் நடக்கிறது, திருத்திரிமுனி நடக்கிறது, கும்பகோணத்தில் நடக்கிறது, ஊதுருவையில் நடக்கிறது, மதுரையில் நடக்கிறது, திருச்சியில் நடக்கிறது, திருச்செந்தூர் பகுதியில் நடக்கிறது, ஓசூர் பகுதியில் நடக்கிறது, சேலம் பகுதியில் நடக்கிறது, தருமபுரி பகுதியில் நடக்கிறது, பல்வேறு பகுதிகளில் இந்த சிதம்பரத்தில் நடக்கிறது. ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அங்கங்கே நடக்கும் தமிழ் தேசிய நாள் கொடியேற்று விழாக்களிலும் கூட்டங்களிலும் கலந்து கொள்ளுங்கள், வாருங்கள் என்று தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் உங்கள் அனைவரையும் அன்போடு உறவோடு அழைக்கிறேன். வணக்கம். மிக இளையோரே, அனுபவம் மிக்க பெரியோரே, ஒரு முக்கிய மாநாடு குறித்து உங்களிடம் சில செய்திகளை சொல்ல விரும்புகிறேன். 28 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த மாநாடு சென்னையில் நடந்தது, பெரியார் திடலில் நடந்தது. 1990ஆம் ஆண்டு பிப்ரவரி 25ஆம் நாள் நடந்தது. மாநாட்டின் தலைப்பு தமிழ் தேசிய தன்னுரிமை மாநாடு. தமிழ்நாட்டில் இனம், மொழி, தாயகம், பொருளியல், பண்பாடு என்ற நிலைகளில் தமிழர்களுக்கு தன்னுரிமை வேண்டும், சுயநிர்ணய உரிமை, செல்ஃப் டிட்டர்மினேஷன் வேண்டும் என்று வலியுறுத்திய ஒரு மாநாடு. தலைப்பே தமிழ் தேசிய தன்னுரிமை மாநாடு. அறிஞர் பெருமக்கள் கலந்து கொண்டார்கள். பாவலேறு பெருஞ்சித்தனார், சாலை இளந்தரையனார் போன்ற தமிழ் அறிஞர்கள் கலந்து கொண்டார்கள். ஆற்றல் மிகு தமிழ் உணர்வாளர்கள், படைப்பாளிகள் எல்லாம் கலந்து கொண்டார்கள். அந்த மாநாட்டின் பிற்பகுதியில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது, தமிழ் நாட்டிற்கு தன்னுரிமை வேண்டும் என்ற தீர்மானம். அந்த தீர்மானத்தை நான் முன்மொழிந்தேன். அதற்காக பிரிவினை தடை சட்டத்தின் கீழ் நான் கைது செய்யப்பட்டேன். அந்த மாநாட்டில் கவிதை பாடியதற்காக கவிஞர் அறிவுமதி மீது தேசிய கொடி அவமதிப்பு வழக்கு போடப்பட்டது. எங்கள் இருவர் மீதும் 8 ஆண்டு வழக்கு நடந்தது, வழக்கில் விடுதலையானோம். அந்த மாநாடு நடத்தும் பொழுதே இது ஒரு வரலாற்று பதிவாக இருக்க வேண்டும், திருப்பு முனையாக இருக்க வேண்டும் என்ற திட்டத்தில் தான் நடத்தினோம். அந்த ஏற்பாட்டாளர்கள் நாங்கள் நடத்தினோம். ஆனால் அந்த மாநாட்டை கவனித்தவர்கள் அல்லது கேள்விப்பட்டவர்கள் இவ்வளவு பெரிய வரலாற்று திருப்பு முனையாக அது அமையும் என்று அன்றைக்கு எண்ணியிருக்க மாட்டார்கள். இன்றைக்கு தமிழ் தேசியம் என்ற ஒரு சொல், அரசியல் சொல் தமிழ்நாட்டிலே பரவலாக பேசப்படுகிறது. தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தக்கூடிய அமைப்புகள் பல இருக்கின்றன. ஆனால் 90ஆம் ஆண்டிலே அதற்கு முன்பு தமிழ்நாடு விடுதலை பேசிய பாவலரேறு பெருஞ்சித்தனார் அவர்கள் போன்றவர்கள் இருந்தாலும்
ஒரு தமிழ் தேசியம் என்பது பரவலான அரசியல் முழக்கமாக முன்வராத காலம் அது. அந்த நிலையில் அன்று தொடங்கப்பட்ட, அன்று ஊன்றப்பட்ட அந்த விதை என்பது வளர்ச்சியடைந்து தமிழ் தேசியம் ஒரு கருத்தியலாக, ஒரு அரசியலாக என்று ஒரு விவாத பொருளாக தமிழ்நாட்டிலே வளர்ந்திருக்கிறது. அதே சமயம் அன்றைக்கு நாம் கோரிய உரிமைகளில் எவ்வளவு முன்னேற்றம் பெற்றிருக்கிறோம், எத்தனை உரிமைகளை பெற்றிருக்கிறோம், என்னென்ன வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது, தமிழ் மொழி, இனம், தாயகம் என்ற நிலைகளில் தமிழர் பொருளியலில் என்ன வளர்ச்சி என்று பார்த்தால் பின்னடைவுகள் தான் ஏற்பட்டிருக்கின்றன. அன்று இருந்த நிலையை விட மிக மோசமாக போயிருக்கிறது. தமிழ்நாடு தமிழர்களுக்கான தாயகம் என்ற நிலையில் மிஞ்சுமா என்ற அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. அன்றாடம் பல்லாயிரக்கணக்கில் வெளி மாநிலங்களில் இருந்து வருகிறார்கள், இங்கேயே தங்கிவிடுகிறார்கள், இங்கேயே குடும்ப அட்டை வாங்கி இங்கேயே இந்த நாட்டு குடிமக்கள் போல காட்சி தந்து கொண்டிருக்கிறார்கள். நடுவண் அரசு தன்னுடைய தொழிற்சாலைகளில், ரயில்வே, பிஹெச்இஎல், நெய்வேலி போன்ற தொழிற்சாலைகளில், நிறுவனங்களில், வருமான வரி, உற்பத்தி வரி போன்ற அலுவலகங்களில், துறைமுகங்களில், வானூர்தி நிலையங்களில், இப்படி பல நிறுவனங்கள், இந்திய அரசுடைய நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் உள்ளவற்றில் 180 பேர் வெளி மாநிலத்தவர்களையே தேர்வு செய்கிறார்கள் வேலைக்கு. 180 பேர். இன்னும் சில நிலங்களில் 100, 90, 95, 99 விழுக்காடு என்று வருமான வரி, உற்பத்தி வரி அலுவலகங்களை தேர்வு செய்கிறார்கள். தமிழர்களை திட்டமிட்டு இந்திய அரசு புறக்கணிக்கிறது. தேர்வு என்று வைத்து ஒரு மோசடி தேர்வு நடத்துகிறது. முற்றிலும் மோசடி தேர்வாக நடக்கிறது. அடுத்ததாக இது போதாது என்று தமிழ்நாடு அரசே அப்படி வெளி மாநிலத்தவர்களை அழைக்கிறது தேர்வு எழுத. வெளி மாநிலத்தவர்கள் மட்டுமல்ல, நேபாளம், பூட்டான் போன்ற நாடுகளைச் சேர்ந்தவர்களும் வந்து எழுதுங்கள் என்று அழைத்து கடந்த பிப்ரவரி 11 TNPSC தமிழ்நாடு தேர்வாணையம் இந்த தேர்வை நடத்தியிருக்கிறது. எந்தெந்த வேலைகளுக்காக? நம்முடைய கிராமங்களிலே கிராம நிர்வாக அதிகாரியாக பணியாற்றுவதற்காக, மாவட்ட ஆட்சியர், வட்டாட்சியர் அலுவலகங்களில் எழுத்தர்களாக பணியாற்றுவதற்காக, தட்டச்சர்களாக பணியாற்றுவதற்காக 9,351 பணியிடங்களுக்கான தேர்வு, அது நேபாள், பூட்டான்காரர்கள் எழுத அனுமதித்திருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் வெளி மாநிலத்தவர் வந்து எழுத அனுமதித்திருக்கிறார்கள். 90 லட்சம் பேர் நம்முடைய பிள்ளைகள் படித்துவிட்டு தகுதியோடு வேலை இல்லாமல் வேலை வாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்கள் கதி என்னாவது? இப்படி இருக்கின்ற உரிமைகள் எல்லாம் பறிபோய்கொண்டு தமிழர் தாயகமே தமிழர்களுக்கு மிஞ்சுமா என்று அச்சம் ஏற்படக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது. இதை சிந்திக்க வேண்டும். தனியார் துறைகளில், கட்டுமான பணிகளில், பல்வேறு தொழில்களில், எங்கு பார்த்தாலும் வீதிகளில், சந்து பொந்துகளில், ஆலைகளில், மருத்துவமனையில், எங்கிருந்தால் வெளி மாநிலத்தவர்கள் பணியில் இருக்கிறார்கள். இந்த இந்த நிலை போனால் தமிழ்நாடு தமிழர்களுக்கான தாயகமாக நிலைக்குமா என்ற வினாக்குறி இருக்கிறது. அடுத்ததாக இந்த மொழியை, இந்த தமிழ் மொழியை அழித்து விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்திய அரசு கங்கணம் கட்டி செயல்படுகிறது. அரசமைப்பு சட்டத்தின் 348(2) ஒரு மாநில மொழியை அந்த மாநிலத்தில் உள்ள உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக ஆக்கலாம். மாநில அரசு கோரினால் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்து அதை ஆக்க வேண்டும். ஆனால் தமிழ்நாடு அரசு கோரியிருந்தும் கூட உயர்நீதிமன்றத்திலே தமிழை வழக்காடு மொழியாக அனுமதிக்க முடியாது என்று திரும்ப திரும்ப நடுவண் அரசு அறிவிக்கிறது. அவர்களுடைய இந்தி மொழியை வழக்காடு மொழியாக உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களிலே உருவாக்கி அங்கீகரித்து வைத்திருக்கிறார்கள். வழக்காடு மொழியாக தான் இருக்கிறது. ஏன் இந்தி மொழி உயர்நீதிமன்றத்திலே வழக்காடு மொழியாக இருக்கும்போது தமிழ் மொழி ஆக முடியாதா, கூடாதா? இதுதான் என்ன பாகுபாடு என்பது. இந்த இவையெல்லாம் போக அடுத்ததாக தமிழ்நாட்டினுடைய தாயக உரிமை, மொழி உரிமை பறிக்கின்றவர்கள், அடுத்ததாக தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளங்களை சூறையாடியவர்கள், இன்றைக்கு தமிழ்நாட்டையே வேதி மண்டலமாக, ரசாயன காடாக, வேளாண்மைக்கு தகுதியற்ற மண்ணாக, நிலத்தடி நீரை நஞ்சாக்கக்கூடிய தொழிற்சாலைகளை, தொழில்களை கொண்டு வந்து குவிக்கிறார்கள். ONGC என்ற இயற்கை எரிவெளி, எண்ணெய் எரிவெளி நிறுவனம் இருக்கிறது, நடுவண் அரசு நிறுவனம். அது 30 ஆண்டுகளுக்கு மேலாக காவேரி பகுதியில் விளைநிலங்களில் எண்ணெய் எடுக்கிறது, எரிவெளி எடுக்கிறது. அந்த பகுதியில் எல்லாம் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டு விட்டன, தரிசாக கிடக்கின்றன. நிலத்தடி நீர் நஞ்சாகிவிட்டது. பாசனத்துக்கும் பயன்படாமல், குடிநீருக்கும் பயன்படாமல் அந்த நிலத்தடி நீர் பாழ்விட்டு போய்விட்டது. மக்கள் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள்.
கதிராமங்கலத்திலே போராடுகிறார்கள், நரிமணத்திலே போராடுகிறார்கள், அடியக்கமங்கலத்திலே போராடுகிறார்கள், சீர்காழிக்கு பக்கத்திலே திருநகரியிலே போராடுகிறார்கள், பல்வேறு ஊர்கள், திருவாரூர், கமலாபுரம் மக்கள் போராடுகிறார். அந்த நிலங்களை எல்லாம் போய் பார்த்தால் விளை நிலங்கள் எல்லாம் வேதிக்காடாக மாறி நிலத்தடிப்பை நஞ்சாக மாறிவிட்டது. புதிது புதாக அடுத்ததாக ஹைட்ரோ கார்பன் என்ற பெயரிலே மீத்தேன் எடுக்க திட்டம் கொண்டு வருவார்கள். பன்னாட்டு நிறுவனங்களுக்கு மீத்தேன் எடுக்க அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். இவையெல்லாம் போதாதென்று புதிதாக பெட்ரோ கெமிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் ரீஜன் என்று ஒன்று கொண்டு வருகிறார்கள். பெட்ரோலியம் மற்றும் வேதியியல் முதலீட்டு மண்டலம், அதாவது பெட்ரோலிய வேதியியல் தொழில் மண்டலம் கூட அல்ல, முதலீட்டு மண்டலம், யார் வேண்டுமானாலும் முதலீடு செய்யலாம் வந்து. ஆக நம்முடைய விளைநிலங்களை காலி செய்ய இருக்கிறார்கள். கடலூரிலிருந்து காரைக்காலிலிருந்து அப்படியே போனால் ராமநாதபுரம் வரை நூற்றுக்கணக்கான ஆழ்குழாய்களை போட்டு பெட்ரோலியம் எடுக்க, ஹைட்ரோ கார்பன் எடுக்க திட்டம் தீட்டியிருக்கிறார்கள், வேலை தொடங்கிவிட்டார்கள். பிறகு என்ன நிற்கும்? பிம்ஸ்டெக் என்றும் சாகர் மாலா என்றும் திட்டங்களை கொண்டு வந்து இந்திய அரசு பக்கத்தினால் கூட சேர்ந்து கொண்டு தமிழ்நாட்டு வழியாக இந்திய பெருங்கடல் ஆதிக்கத்திற்காக இலங்கைக்கு பாதை போடுவதற்காக என்று தமிழ்நாட்டைத்தான் காவு மண்டலமாக ஆக்கியிருக்கிறார்கள். புதிது புதிதாக இராணுவ மண்டலங்களை, விமான படைத்தளங்களை தமிழ்நாட்டிலே உருவாக்குகிறார்கள். அங்கங்கே மக்கள் எதிர்க்கிறார்கள். புதிய புதிய துறைமுகங்களை கொண்டு வருகிறார்கள். அந்த துறைமுகம் எல்லாம் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி இறக்குமதி பயன்படுவதற்காக என்று சொல்லுகிறார்கள். ஆக முற்றிலுமாக தமிழ்நாட்டை வேளாண் மண்டலத்திலிருந்து பிரித்து எடுத்துவிட்டு, மண்ணின் மக்களுடைய தொழிலை பறித்துவிட்டு, பன்னாட்டு நிறுவனங்கள், இராணுவ முகாம்கள், விமான படைத்தளங்கள் என்ற நிலையில் கொண்டு வருகிறார்கள். சாகர்மாலா திட்டத்தின் மூலம் சாலையை போட்டு இலங்கைக்கு சாலை வழி தொடர்பு கொள்கிறார்கள். யார் வேண்டுமானாலும் வரலாம் போகலாம் என்ற அளவுக்கு ஒரு இந்தியாவினுடைய ஒரு வேட்டை காடாக, பன்னாட்டு வேட்டை காடாக தமிழ்நாட்டை மாற்றக்கூடிய திட்டம் நிறைவேறி கொண்டிருக்கிறது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் தமிழ்நாட்டில் நான் முதலமைச்சராக, நீ முதலமைச்சராக என்று ஏதோ தமிழ்நாடு முதலமைச்சர் என்பது ஏலச்சீட்டு எடுப்பது போல் நினைத்துக் கொண்டு பலர் முனைந்தார்கள். திரைத்துறையில் நடித்துக் கொண்டிருந்தவர்கள் தெருவிலே நடிப்பதற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ வரிசையை அணிவகுத்து இருக்கிறார்கள். தமிழர்களா இல்லையா என்ற கேள்வியெல்லாம், வெளி மாநிலத்தவர், நடிக்க வந்தவர்கள், பிழைக்க வந்தவர்கள், வெளி மாநிலத்தவர், ரஜினிகாந்த் போன்றவர்கள், விஷால் போன்றவர்கள், இவர்களெல்லாம் வந்து நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். நடித்துக் கொண்டிருந்த, நடிப்பை தவிர வேறொன்றில் ஈடுபடாமல் இருந்த கமலஹாசன் அந்த திரை பிரபலத்தை வைத்து நான் முதலமைச்சராக வருகிறேன் என்கிறார். MK Stalin செயல் தலைவராக இருக்கிறார், அவருடைய மகன் நான் வருகிறேன் என்று அடுத்ததாக வருகிறார். இப்போ முதலமைச்சர் பதவிக்கு அணிவகுத்து இருக்கிறார்கள், பல பேர் இருக்கிறார்கள். எந்த மண்ணில் இவ்வளவு இயற்கை வளங்கள் சூறையாடப்பட்டு, வேலைகள் பாதிக்கப்பட்டு, தமிழர் தாயகம் பறிக்கப்பட்டுள்ள ஒரு அலங்கோலத்தில் கிடக்கின்ற மண்ணை, இந்த தாயகத்தை திருத்துவதற்கு, தற்காப்பிற்கு கொண்டு வருவதற்கு யாரும் முயற்சி எடுக்கவில்லை. இந்த சிக்கலில் யாரும் பேசுவதில்லை. மக்கள் அங்கங்கே போராடுகிறார்கள், தன்னெழுச்சியாக மக்கள் போராடுகிறார்கள். இந்தியாவிலேயே அதிக மக்கள் போராட்டம் நடக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான். நெடுவாசலிலே போராட்டம், கதிராமங்கலத்திலே போராட்டம், அதே போல் திருவாரூர் பகுதியிலே, நன்னிலம் பகுதியிலே பெட்ரோலிய ஆலைகளை எதிர்த்து போராட்டம், பெட்ரோலிய குழாய்களை எதிர்த்து போராட்டம், கெயில் குழாய் விளைநிலங்களிலே பதிக்க வந்ததை தடுத்து அந்த கொங்கு மண்டல மக்கள் நிறுத்தினார்கள். ஒவ்வொரு பகுதியும், திருவண்ணாமலை பகுதியிலே கௌத்திமலை வேடியப்பன் மலையை காவு கேட்க வந்த அந்த வடநாட்டு அதானி குழுமத்தை தடுத்து நிறுத்தினார்கள், மக்கள் போராட்டத்தை தடுத்து நிறுத்தினார்கள். பல இடங்களில் போராட்டம் நடக்கிறது, நெடுவாசலில் நீண்ட நாளாக போராட்டம் நடக்கிறது. நம்முடைய இளைஞர்களும், ஆண்களும் பெண்களும், மாணவர்களும் மாணவிகளுமாக கடந்த ஆண்டு ஏறுதழுதல் என்ற தமிழர் மரபு விளையாட்டை பாதுகாக்க லட்சக்கணக்கிலே திரண்டார்கள். சென்னை மெரினா கடற்கரையில் மட்டுமல்ல, அந்தந்த நகரங்களிலே பல்லாயிரக்கணக்கில் திரண்டார்கள். ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வருவதற்கான அழுத்தத்தை கொடுத்தார்கள். இவ்வளவும் இருக்கிறது, இவ்வளவு இருந்தாலும் அரசியலில் வருபவர்கள் இதையெல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு பதவி போட்டி என்ற ஒன்றை, பதவி லாபம் என்பதை மட்டும் முன்வைத்து இங்கு வேட்டைக்காடாக வருகிற பதவி வேட்டையாட அணிவகுத்து வருகிறார்கள். நம்முடைய பொருளாதாரத்தை, தாயகத்தை, மொழியை பாதுகாக்க நடத்துகின்ற போராட்டங்களும் அரசியல் போராட்டங்கள் தான். இந்த விழிப்புணர்ச்சி வேண்டும். எந்த மாநிலத்தையும் இல்லாத அளவுக்கு நடிகர் பட்டாளம் புறப்பட்டு வருகிறதை நாடாளுவதற்கு, இதில் இருந்தாவது நாம் ஏமாளிகளாக இருக்கக்கூடாது என்று விழித்துக் கொள்ள வேண்டும் இளைஞர்கள். எனவே அதற்கான ஒரு தற்காப்பு அரசியல் வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தமிழ் தேசிய தன்னுரிமை மாநாடு நடந்த நாளை ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறோமே, தமிழ் தேசிய நாள் என்று. இந்த ஆண்டு தமிழர் தற்காப்பு அரசியல்
சிறப்பு கூட்டங்கள் என்ற பெயரிலே தமிழ் தேசிய நாளை தமிழ் தேசிய பேர் இயக்கம் கடைபிடிக்க வேண்டும். வெளிமாநிலத்தவருக்கு அல்ல, வெளிநாட்டவருக்கு அல்ல, மத்திய அரசு நிறுவனங்கள் தமிழ்நாட்டிலே இருக்கின்றன, அவற்றிலே 100க்கு 90 வேலை தமிழர்களுக்கு தான் கிடைக்க வேண்டும். 10 விழுக்காடு வேலை வெளிமாநிலத்தவருக்கு கிடைக்கலாமே தவிர 100க்கு 90 வேலை தமிழர்களுக்கு கிடைக்க வேண்டும். தனியார் துறையிலும் ஒரு வரம்புக்குட்பட்டு தமிழர்களுக்கு தான் வேண்டுமே தவிர வரம்பின்றி அயலாரை இங்கே கொண்டு வந்து கொட்டமடிக்க வைக்கக்கூடாது என்ற கோரிக்கைகளையும், காவேரி மண்டலத்தை பாதுகாக்கப்பட்ட இயற்கை மண்டலமாக, வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறோம். அந்த அங்கே எந்த மீத்தேன் ONGC எதுவும் இருக்கக்கூடாது, வெளியேற்றப்பட வேண்டும். அங்கே நிலக்கரி எடுக்க திட்டத்தை கைவிட வேண்டும். அதே போல் தமிழ்நாட்டின் எந்த பகுதியிலும் சரி, ONGCயோ அந்த மண்ணை புண்ணாக்கக்கூடிய எந்த திட்டத்தையுமே கொண்டு வரக்கூடாது, வெளியேற்ற வேண்டும். கடலூர் பகுதியெல்லாம் வேதி மண்டலமாக கிடக்கிறது, அதையெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்ற இந்த திட்டங்களை முன்வைக்கிறோம். இப்பொழுது வந்திருக்கின்ற அபாயமாக காவிரி தீர்ப்பு என்ற பெயரிலே நடுநிலையற்ற, நீதியற்ற, கட்ட பஞ்சாயத்து தன்மையுள்ள ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. தமிழ்நாட்டுக்குள்ள உரிமையை பறித்திருக்கிறது. 14.75 TMC தண்ணீரை குறைத்தது மட்டுமல்ல, அந்த காவேரியே காலி செய்யக்கூடிய அளவுக்கு, காவேரி உங்களுக்கெல்லாம் சொந்தமில்லை, இந்திய அரசுக்குத்தான் சொந்தம் என்று தீர்ப்பு எழுதுகிறது. அதற்கு பெயர் வந்து ஒரு நேஷனல் அசெட், தேசிய சொத்து என்று சொல்லிக்கொண்டு மாநில அதிகாரத்தில் உள்ள ஆற்று உரிமையை நடுவண் அரசின் அதிகாரத்தை கொண்டு போகக்கூடிய வாசலை திறந்து வைத்திருக்கிறது உச்சநீதிமன்றம். அடுத்தும் ஒரு 15 ஆண்டுகளுக்கு மட்டும்தான் இப்பொழுது குறைத்து சொன்ன தீர்ப்பும் செயல்படும், அதன் பிறகு புதிதாக பேசிக்கொள்ள வேண்டும் என்ற நிலையிலே அது இருக்கிறது. பெரும் பாதிப்பை உண்டாக்கியிருக்கிறது. இதையெல்லாம் நீக்குவதற்கு தான் புதிதாக ஒரு அரசமைப்பு அமர்வு தொழிலகங்களை மட்டுமே நாம் அனுமதிக்க வேண்டும் என்ற நிலையிலே சொல்கிறோம். இதெல்லாம் படிப்படியாக நடக்க வேண்டியவை. இந்த விழிப்புணர்ச்சியை நாம் உருவாக்க வேண்டும், இதற்காக சிந்திக்க வேண்டும். இந்த கருத்துக்களை கேட்பது மட்டுமல்ல, உங்களுக்குள் பேசிக்கொள்ளுங்கள், உங்களுக்குள் உரையாடுங்கள், நீங்கள் வாதியுங்கள், தர்க்கம் செய்யுங்கள். நான் இன்றைக்கு பேசியது சரியா தவறா என்று வாதியுங்கள். தவறிந்தால் கூட நீங்கள் பேசலாம், எங்களோடு உரையாடலாம், நாம் விவாதிப்போம். இளைஞர்கள் விவாதிக்க வேண்டும், மனமிட்டு பேச வேண்டும். எதிர்காலம் உங்கள் கையில். இளைஞர்களுடைய உலகிறது திருச்செந்தூர் பகுதியில் நடக்கிறது, ஓசூர் பகுதியில் நடக்கிறது, சேலம் பகுதியில் நடக்கிறது, தருமபுரி பகுதியில் நடக்கிறது, பல்வேறு பகுதிகளில் இந்த சிதம்பரத்தில் நடக்கிறது, பன்னாடம் பகுதியில் நடக்கிறது, பல்வேறு பகுதிகளில் இந்த கூட்டம் நடக்கிறது. தமிழ் தேசிய தன்னுரிமை நாள் என்ற இந்த அந்த நாளை தமிழ் தேசிய நாள் என்ற வகையிலே கடைபிடிக்கிறோம். சமகால அரசியல், சமகால பொருளியல், சமகால தாயக சிக்கல்கள், சமகால மொழி சிக்கல்கள் என்ற அவற்றை பகிர்ந்து கொள்ள, தமிழர்களுடைய வாழ்வுரிமையை பாதுகாக்க நாம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வோம், போராட்ட வியூகங்களை வகுப்போம். களத்திலும் சரி, மற்ற அரங்குகளிலும் சரி, நாம் இதே சிந்தனையாக இருந்து செயல்பட வேண்டும். ஒரு தமிழ் தேசிய நாள் உறுதிமொழியாகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அங்கங்கே நடக்கும் தமிழ் தேசிய நாள் கொடியேற்று விழாக்களிலும் கூட்டங்களிலும் கலந்து கொள்ளுங்கள், வாருங்கள் என்று தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் உங்கள் அனைவரையும் அன்போடு உறவோடு அழைக்கிறேன். வணக்கம். மிக இளையோரே, அனுபவம் மிக்க பெரியோரே, ஒரு முக்கிய மாநாடு குறித்து உங்களிடம் சில செய்திகளை சொல்ல விரும்புகிறேன். 28 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த மாநாடு சென்னையில் நடந்தது, பெரியார் திடலில் நடந்தது. 1990ஆம் ஆண்டு பிப்ரவரி 25ஆம் நாள் நடந்தது. மாநாட்டின் தலைப்பு தமிழ் தேசிய தன்னுரிமை மாநாடு. தமிழ்நாட்டில் இனம், மொழி, தாயகம், பொருளியல், பண்பாடு என்ற நிலைகளில் தமிழர்களுக்கு தன்னுரிமை வேண்டும், சுயநிர்ணய உரிமை, செல்ஃப் டிட்டர்மினேஷன் வேண்டும் என்று வலியுறுத்திய ஒரு மாநாடு. தலைப்பே தமிழ் தேசிய தன்னுரிமை மாநாடு. அறிஞர் பெருமக்கள் கலந்து கொண்டார்கள். பாவலேறு பெருஞ்சித்தனார், சாலை இளந்தரையனார் போன்ற தமிழ் அறிஞர்கள் கலந்து கொண்டார்கள். ஆற்றல் மிகு தமிழ் உணர்வாளர்கள், படைப்பாளிகள் எல்லாம் கலந்து கொண்டார்கள். அந்த மாநாட்டின் பிற்பகுதியில்
ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழ் நாட்டிற்கு தன்னுரிமை வேண்டும் என்ற தீர்மானம். அந்த தீர்மானத்தை நான் முன்மொழிந்தேன். அதற்காக பிரிவினை தடை சட்டத்தின் கீழ் நான் கைது செய்யப்பட்டேன். அந்த மாநாட்டில் கவிதை பாடியதற்காக கவிஞர் அறிவுமதி மீது தேசிய கொடி அவமதிப்பு வழக்கு போடப்பட்டது. எங்கள் இருவர் மீதும் 8 ஆண்டு வழக்கு நடந்தது. வழக்கில் விடுதலையானோம். அந்த மாநாடு நடத்தும் பொழுதே இது ஒரு வரலாற்று பதிவாக இருக்க வேண்டும், திருப்பு முனையாக இருக்க வேண்டும் என்ற திட்டத்தில் தான் நடத்தினோம். அந்த ஏற்பாட்டாளர்கள் நாங்கள் நடத்தினோம். ஆனால் அந்த மாநாட்டை கவனித்தவர்கள் அல்லது கேள்விப்பட்டவர்கள் இவ்வளவு பெரிய வரலாற்று திருப்பு முனையாக அது அமையும் என்று அன்றைக்கு எண்ணியிருக்க மாட்டார்கள். இன்றைக்கு தமிழ் தேசியம் என்ற ஒரு சொல், அரசியல் சொல் தமிழ்நாட்டிலே பரவலாக பேசப்படுகிறது. தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தக்கூடிய அமைப்புகள் பல இருக்கின்றன. ஆனால் 90ஆம் ஆண்டிலே அதற்கு முன்பு தமிழ்நாடு விடுதலை பேசிய பாவலரேறு பெருஞ்சித்திரார் அவர்கள் போன்றவர்கள் இருந்தாலும் ஒரு தமிழ் தேசியம் என்பது பரவலான அரசியல் முழக்கமாக முன்வராத காலம் அது. அந்த நிலையில் அன்று தொடங்கப்பட்ட, அன்று ஊன்றப்பட்ட அந்த விதை என்பது வளர்ச்சியடைந்து தமிழ் தேசியம் ஒரு கருத்தை பெற்றிருக்கிறோம். என்னென்ன வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது, தமிழ் மொழி, இனம், தாயகம் என்ற நிலைகளில் தமிழர் பொருளியலில் என்ன வளர்ச்சி என்று பார்த்தால் பின்னடைவுகள் தான் ஏற்பட்டிருக்கின்றன. அன்று இருந்த நிலையை விட மிக மோசமாக போயிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாடு தமிழர்களுக்கான தாயகம் என்ற நிலையில் மிஞ்சுமா என்ற அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. அன்றாடம் 1000கணக்கில் வெளி மாநிலங்களில் இருந்து வருகிறார்கள், இங்கேயே தங்கிவிடுகிறார்கள், இங்கேயே குடும்ப அட்டை வாங்கி இங்கேயே இந்த நாட்டு குடிமக்கள் போல காட்சி தந்து கொண்டிருக்கிறார்கள். நடுவண் அரசு தன்னுடைய தொழிற்சாலைகளில், ரயில்வே, பிஹெச்இஎல், நெய்வேலி போன்ற தொழிற்சாலைகளில், நிறுவனங்களில், வருமான வரி, உற்பத்தி வரி போன்ற அலுவலகங்களில், துறைமுகங்களில், வானூர்தி நிலையங்களில், இப்படி பல நிறுவனங்கள், இந்திய அரசுடைய நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் உள்ளவற்றில் 180 பேர் வெளி மாநிலத்தவர்களையே தேர்வு செய்கிறார்கள் வேலைக்கு. 180 பேர். இன்னும் சில நிலங்களில் 100, 90, 95, 99 விழுக்காடு என்று வருமான வரி, உற்பத்தி வரி அலுவலகங்களை தேர்வு செய்கிறார்கள். தமிழர்களை திட்டமிட்டு இந்திய அரசு புறக்கணிக்கிறது. தேர்வு என்று வைத்து ஒரு மோசடி தேர்வு நடத்துகிறது, முற்றிலும் மோசடி தேர்வு நடக்கிறது. அடுத்ததாக இது போதாது என்று தமிழ்நாடு அரசே அப்படி வெளி மாநிலத்தவர்களை அழைக்கிறது தேர்வு எழுத. வெளி மாநிலத்தவர்கள் மட்டுமல்ல, நேபாளம், பூட்டான் போன்ற நாடுகளைச் சேர்ந்தவர்களும் வந்து எழுதுங்கள் என்று அழைத்து கடந்த பிப்ரவரி 11ஆம் தேதி TNPSC தமிழ்நாடு தேர்வாணையம் இந்த தேர்வை நடத்தியிருக்கிறது. எந்த உரிமைகள் எல்லாம் பறிபோய்கொண்டு தமிழர் தாயகமே தமிழர்களுக்கு மிஞ்சுமா என்று அச்சம் ஏற்படக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது. இதை சிந்திக்க வேண்டும். தனியார் துறைகளில், கட்டுமான பணிகளில், பல்வேறு தொழில்களில் எங்கு பார்த்தாலும் வீதிகளில், சந்து பொந்துகளில், ஆலைகளில், மருத்துவமனையில் எங்கிருந்தால் வெளி மாநிலத்தவர்கள் பணியில் இருக்கிறார்கள். இந்த நிலை போனால் தமிழ்நாடு தமிழர்களுக்கான தாயகமாக நிலைக்குமா என்ற வினாக்குறி இருக்கிறது. அடுத்ததாக இந்த மொழியை, இந்த தமிழ் மொழியை அழித்து விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்திய அரசு கங்கணம் கட்டி செயல்படுகிறது. அரசமைப்பு சட்டத்தின் 348(2) ஒரு மாநில மொழியை அந்த மாநிலத்தில் உள்ள உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக ஆக்கலாம். மாநில அரசு கோரினால் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்து அதை ஆக்க வேண்டும். ஆனால் தமிழ்நாடு அரசு கோரியிருந்தும் கூட உயர்நீதிமன்றத்திலே தமிழை வழக்காடு மொழியாக அனுமதிக்க முடியாது என்று திரும்ப திரும்ப நடுவண் அரசு அறிவிக்கிறது. அவர்களுடைய இந்தி மொழியை வழக்காடு மொழியாக உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களிலே உருவாக்கி அங்கீகரித்து வைத்திருக்கிறார்கள். வழக்காடு மொழியாக அது ஆகியிருக்கிறது. ஏன் இந்தி மொழி உயர்நீதிமன்றத்திலே வழக்காடு மொழியாக இருக்கும்போது தமிழ் மொழி ஆக முடியாதா, கூடாதா? இதுதான் இன பாகுபாடு என்பது. இந்த இவையெல்லாம் போக அடுத்ததாக தமிழ்நாட்டினுடைய தாயக உரிமை, மொழி உரிமை பறிக்கின்றவர்கள். அடுத்ததாக தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளங்களை சூறையாடியவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டையே வேதி மண்டலமாக, ரசாயன காடாக, வேளாண்மைக்கு தகுதியற்ற மண்ணாக, நிலத்தடி நீரை நஞ்சாக்கக்கூடிய தொழிற்சாலைகளை, தொழில்களை கொண்டு வந்து குவிக்கிறார்கள். ONGC என்ற இயற்கை எரிவெளி, எண்ணெய் எரிவெளி நிறுவனம் இருக்கிறது, நடுவண் அரசு நிறுவனம். அது 30 ஆண்டுகளுக்கு மேலாக
காவேரி பகுதியில் விளைநிலங்களில் எண்ணெய் எடுக்கிறது, எரிவளி எடுக்கிறது, அந்த பகுதியில் எல்லாம் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டு விட்டன, தரிசாக கிடக்கின்றன, நிலத்தடி நீர் நஞ்சாகிவிட்டது, பாசனத்துக்கும் பயன்படாமல் குடிநீருக்கும் பயன்படாமல் நிலத்தடி நீர் பாழ்பட்டு போய்விட்டது. மக்கள் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள், கதிராமங்கலத்திலே போராடுகிறார்கள், நரிமணத்திலே போராடுகிறார்கள், அடியக்கமங்கலத்திலே போராடுகிறார்கள், சீர்காழிக்கு பக்கத்திலே திருநகரியிலே போராடுகிறார்கள், பல்வேறு ஊர்கள் திருவாரூர் கமலாபுரம் மக்கள் போராடுகிறார்கள். நிலங்களை எல்லாம் போய் பார்த்தால் விளைநிலங்கள் எல்லாம் வேதிக்காடாக மாறி நிலத்தடி நீர் நஞ்சாக மாறிவிட்டது. புதிது புதாக அடுத்ததாக ஹைட்ரோ கார்பன் என்ற பெயரிலே மீத்தேன் எடுக்க திட்டம் கொண்டு வருவார்கள். பன்னாட்டு நிறுவனங்களுக்கு மீத்தேன் எடுக்க அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். இவையெல்லாம் போதாது என்று புதிதாக பெட்ரோ கெமிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் ரீஜன் என்று ஒன்று கொண்டு வருகிறார்கள். பெட்ரோலியம் மற்றும் வேதியியல் முதலீட்டு மண்டலம், அதாவது பெட்ரோலிய வேதியியல் தொழில் மண்டலம் கூட அல்ல, முதலீட்டு மண்டலம், யார் வேண்டுமானாலும் முதலீடு செய்யலாம் வந்து. ஆக நம்முடைய விளைநிலங்களை காலி செய்ய இருக்கிறார்கள். கடலூரில் இருந்து காரைக்காலிலிருந்து அப்படியே போனால் ராமநாதபுரம் வரை நூற்றுக்கணக்கான ஆழ்குழாய்களை போட்டு பெட்ரோலியம் எடுக்க, ஹைட்ரோ கார்பன் எடுக்க திட்டம் தீட்டியிருக்கிறார்கள், வேலை தொடங்கிவிட்டார்கள். பிறகு என்ன நிற்கும்? பிம்ஸ்டெக் என்றும் சாகர் மாலா என்றும் திட்டங்களை கொண்டு வந்து இந்திய அரசு பக்கத்தினால் கூட சேர்ந்து கொண்டு தமிழ்நாட்டு வழியாக இந்திய பெருங்கடல் ஆதிக்கத்திற்காக இலங்கைக்கு பாதை போடுவதற்காக என்று தமிழ்நாட்டைத்தான் காவு மண்டலமாக ஆக்கியிருக்கிறார்கள். புதிது புதிதாக இராணுவ மண்டலங்களை, விமான படைத்தளங்களை தமிழ்நாட்டிலே உருவாக்குகிறார்கள். அங்கங்கே மக்கள் எதிர்க்கிறார்கள். வரக்கூடிய திட்டம் நிறைவேறி கொண்டிருக்கிறது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் தமிழ்நாட்டில் நான் முதலமைச்சராக, நீ முதலமைச்சராக என்று ஏதோ தமிழ்நாடு முதலமைச்சர் என்பது ஏலச்சீட்டு எடுப்பது போல நினைத்துக் கொண்டு பலர் முனைந்தார்கள். திரைத்துறையில் நடித்துக் கொண்டிருந்தவர்கள் தெருவில் நடிப்பதற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ வரிசை அணிவகுத்து இருக்கிறார்கள். தமிழர்களா இல்லையா என்ற கேள்வி எல்லாம், வெளி மாநிலத்தவர், நடிக்க வந்தவர்கள், பிழைக்க வந்தவர்கள், வெளி மாநிலத்தவர், ரஜினிகாந்த் போன்றவர்கள், விஷால் போன்றவர்கள், இவர்களெல்லாம் வந்து நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இருக்கவில்லை, இந்த சிக்கலில் யாரும் பேசுவதில்லை, மக்கள் அங்கங்கே போராடுகிறார்கள், தன்னெழுச்சியாக மக்கள் போராடுகிறார்கள். இந்தியாவிலேயே அதிக மக்கள் போராட்டம் நடக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான். நெடுவாசலிலே போராட்டம், கதிராமங்கலத்திலே போராட்டம், அதே போல் திருவாரூர் பகுதியிலே, நன்னிலம் பகுதியிலே பெட்ரோலிய ஆலைகளை எதிர்த்து போராட்டம், பெட்ரோலிய குழாய்களை எதிர்த்து போராட்டம், கெயில் குழாய் விளைநிலங்களிலே பதுக்க வந்ததை தடுத்து அந்த கொங்குமண்டல மக்கள் நிறுத்தினார்கள். ஒவ்வொரு பகுதியும் திருவண்ணாமலை பகுதியிலே கௌத்திமலை வேடியப்பன் மலையை காவு கேட்க வந்த அந்த வடநாட்டு அதானி குழுமத்தை தடுத்து நிறுத்தினார்கள். மக்கள் போராட்டத்தை எடுத்து நிறுத்தினார்கள். பல இடங்களில் போராட்டம் நடக்கிறது. நெடுவாசலில் நீண்ட நாளாக போராட்டம் நடக்கிறது. நம்முடைய இளைஞர்களும் ஆண்களும் பெண்களும் மாணவர்களும் மாணவிகளுமாக கடந்த ஆண்டு ஏறுதழுதல் என்ற தமிழர் மரபு விளையாட்டை பாதுகாக்க லட்சக்கணக்கிலே திரண்டார்கள். சென்னை மெரினா கடற்கரையில் மட்டுமல்ல, அந்தந்த நகரங்களிலே பல்லாயிரக்கணக்கில் திரண்டார்கள். ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வருவதற்கான அழுத்தத்தை கொடுத்தார்கள். இவ்வளவும் இருக்கிறது. இவ்வளவு இருந்தாலும் அரசியலில் வருபவர்கள் இதையெல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு பதவி போட்டி என்ற ஒன்றை, பதவி லாபம் என்பதை மட்டும் முன்வைத்து இங்கு வேட்டைக்காடாக வருகிற வேட்டையாட, பதவி வேட்டையாட அணிவகுத்து வருகிறார்கள். இளைஞர்களே, பெரியோர்களே, இந்த நாடு என்ன ஆகும்? இந்த இவ்வளவு பாதிப்புகளுக்கு முகம் கொடுக்காதவர்கள் எல்லாம் அணிவகுத்து இருக்கிறார்கள். நான் முதலமைச்சர் பதவிக்கு வருகிறேன் என்று அவர்களை பின்பற்றி போகவும் நம்முடைய தமிழர்களிலே கூட்டம் இருக்கிறது. அவர்களெல்லாம் வந்தால் என்ன ஆகும்? இன்றைக்கு இருப்பதும் எதுவும் இல்லாமல் போய்விடும். அந்த நிலையில்தான் விழிப்புணர்ச்சி உள்ள இளைஞர் ஆண்களும் பெண்களும் பெரியோர்களும் இளைவோருமாக ஒரு மாற்று அரசியலை உருவாக்க வேண்டும். ஒரு தற்காப்பு அரசியல் வேண்டும். அரசியல் தேர்தலில் நிற்பது மட்டும்தான் அரசியல் என்பதல்ல, நம்முடைய உரிமைகளை, நம்முடைய பொருளாதாரத்தை, தாயகத்தை, மொழியை பாதுகாக்க நடத்துகின்ற போராட்டங்களும் அரசியல் போராட்டங்கள் தான். இந்த விழிப்புணர்ச்சி வேண்டும். எந்த மாநிலத்தையும் இல்லாத அளவுக்கு நடிகர் பட்டாளம் புறப்பட்டு வருகிறதை நாடாடுவதற்கு, இதிலிருந்தாவது நாம் ஏமாளிகளாக இருக்கக்கூடாது என்று விழித்துக் கொள்ள வேண்டும் இளைஞர்கள். எனவே அதற்கான ஒரு தற்காப்பு அரசியல் வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தமிழ் தேசிய தன்னுரிமை மாநாடு நடந்த நாளை ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறோமே, தமிழ் தேசிய நாள் என்று இந்த ஆண்டு தமிழர் தற்காப்பு அரசியல் சிறப்பு கூட்டங்கள் என்ற பெயரிலே தமிழ் தேசிய நாளை தமிழ் தேசிய பேரியக்கம் கடைபிடிக்கிறது. ஒரு சம்பிரதாயத்துக்கல்ல, இதிலே சிந்தனைகள் கிளறப்பட வேண்டும், சிந்திக்க வேண்டும் இளைஞர்கள்.
நம்முடைய நாட்டை தாயகத்தை பாதுகாக்க, நம்முடைய உரிமையை பாதுகாக்க, மொழியை பாதுகாக்க, சுற்றுச்சூழலை பாதுகாக்க, இதை வேதி மண்டலமாக மாற்றக்கூடிய பன்னாட்டு நிறுவனங்களின் தொழில் படையெடுப்பை தடுத்து நிறுத்த நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் சிந்திக்க, நம்முடைய தமிழ்நாட்டு வேலைகள் தமிழர்களுக்கே கிடைக்க வேண்டும், தமிழ்நாட்டு அரசு பணிகளில் 100க்கு 100 தமிழர்களுக்கு தான் கிடைக்க வேண்டும், வெளிமாநிலத்தவருக்கு அல்ல, வெளிநாட்டவருக்கு அல்ல. மத்திய அரசு நிறுவனங்கள் தமிழ்நாட்டிலே இருக்கின்றன, அவற்றிலே 100க்கு 90 வேலை தமிழர்களுக்கு தான் கிடைக்க வேண்டும், 10 விழுக்காடு வேலை வெளிமாநிலத்தவருக்கு கிடைக்கலாமே தவிர 100க்கு 90 வேலை தமிழர்களுக்கு கிடைக்க வேண்டும். தனியார் துறையிலும் ஒரு வரம்புக்குட்பட்டு தமிழர்களுக்கு தான் வேண்டுமே தவிர வரம்பின்றி அயலாரை இங்கே கொண்டு வந்து கொட்டமடிக்க வைக்கக்கூடாது என்ற கோரிக்கைகளையும், காவேரி மண்டலத்தை பாதுகாக்கப்பட்ட இயற்கை மண்டலமாக, வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறோம். அங்கே எந்த மீத்தேன் ONGC எதுவும் இருக்கக்கூடாது, வெளியேற்றப்பட வேண்டும். அங்கே நிலக்கரி எடுக்க திட்டத்தை கைவிட வேண்டும். அதே போல் தமிழ்நாட்டின் எந்த பகுதியிலும் சரி, ONGCயோ அந்த மண்ணை புண்ணாக்கக்கூடிய எந்த திட்டத்தையுமே கொண்டு வரக்கூடாது, வெளியேற்ற வேண்டும். கடலூர் பகுதியெல்லாம் வேதி மண்டலமாக கிடக்கிறது, அதையெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்ற இந்த திட்டங்களை முன்வைக்கிறோம். இப்பொழுது வந்திருக்கின்ற அபாயமாக காவிரி தீர்ப்பு என்ற பெயரிலே நடுநிலையற்ற, நீதியற்ற, கட்ட பஞ்சாயத்து தன்மையுள்ள ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. தமிழ்நாட்டுக்குள்ள உரிமையை பறித்திருக்கிறது. 14.75 TMC தண்ணீரை குறைத்தது மட்டுமல்ல, அந்த காவேரியை காலி செய்யக்கூடிய அளவுக்கு, காவேரி உங்களுக்கெல்லாம் சொந்தமில்லை, இந்திய அரசுக்குத்தான் சொந்தம் என்று தீர்ப்பு எழுதுகிறது. அதற்கு பெயர் வந்து ஒரு நேஷனல் அசெட், தேசிய சொத்து என்று சொல்லிக்கொண்டு மாநில அதிகாரத்தில் உள்ள ஆற்று உரிமையை நடுவண் அரசின் அதிகாரத்தை கொண்டு போகக்கூடிய வாசலை திறந்து வைத்திருக்கிறது உச்சநீதிமன்றம். அடுத்தவும் ஒரு 15 ஆண்டுகளுக்கு மட்டும்தான் இப்பொழுது குறைத்து சொன்ன தீர்ப்பும் செயல்படும், அதன் பிறகு புதிதாக பேசிக்கொள்ள வேண்டும் என்ற நிலையிலே அது இருக்கிறது. பெரும் பாதிப்பை உண்டாக்கியிருக்கிறது. இதையெல்லாம் நீக்குவதற்குத்தான் புதிதாக ஒரு அரசமைப்பு அமர்விலே காவேரி வழக்கை கொண்டு போய் விடுங்கள். இப்பொழுது அளித்துள்ள தீர்ப்பின்படி தண்ணீர் கிடைக்க காவேரி மேலாண்மை வாரியத்தை உடனே அமைக்க செய்ய வேண்டும். அதே வேளை நிரந்தர பரிகாரத்திற்கு அரசியல் அமைப்பு அமர்வுக்கு கொண்டு போய் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை நடத்த ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை கோருகிறோம். இந்திய அரசு இதற்கு சீர்சாய்க்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். இதை போல அணு உலைகள் அது இது என்று நம்முடைய உயிர் வாழ்க்கையை, இயற்கையை கெடுக்கக்கூடிய எல்லா ஆலைகளையும் மூட வேண்டும். மக்கள் வாழ்வுக்கான இயற்கையோடு இயைந்த தொழிலகங்களை மட்டுமே நாம் அனுமதிக்க வேண்டும் என்ற நிலையிலே சொல்கிறோம். இதெல்லாம் படிப்படியாக நடக்க வேண்டியவை. இந்த விழிப்புணர்ச்சியை நாம் உருவாக்க வேண்டும், இதற்காக சிந்திக்க வேண்டும். இந்த கருத்துக்களை கேட்பது மட்டுமல்ல, உங்களுக்குள் பேசிக்கொள்ளுங்கள், உங்களுக்குள் உரையாடுங்கள், நீங்கள் வாதியுங்கள், தர்க்கம் செய்யுங்கள். நான் இன்றைக்கு பேசியது சரியா தவறா என்று வாதியுங்கள். தவறிந்தால் கூட நீங்கள் பேசலாம், எங்களோடு உரையாடலாம், நாம் விவாதிப்போம். இளைஞர்கள் விவாதிக்க வேண்டும், மனமிட்டு பேச வேண்டும். எதிர்காலம் உங்கள் கையில். இளைஞர்களுடைய உலகம்தான் இனி தமிழ்நாடு என்பது, தமிழர்கள் எந்த சமூகத்துக்கும் சரி எதிர்காலம் என்பது இளைஞர் கையில் இருக்கிறது. மூத்தோர்கள் வழிகாட்ட வேண்டியவர்களை தவிர வழி நடத்த, தலைமை தாங்க, முன்னேறி செல்ல எல்லா பாத்திரமும் உள்ளவர்கள் இளைஞர்கள். அந்த வகையில் நீங்கள் சிந்தியுங்கள், கூட்டங்களுக்கு வாருங்கள். தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் இந்த கூட்டத்தை நடத்துகிறோம். தமிழர் தற்காப்பு அரசியல் கூட்டம் சென்னையில் நடக்கிறது, தஞ்சையில் நடக்கிறது, திருத்திரிமுனையில் நடக்கிறது, கும்பகோணத்தில் நடக்கிறது, கூதலூரில் நடக்கிறது, மதுரையில் நடக்கிறது, திருச்சியில் நடக்கிறது, திருச்செந்தூர் பகுதியில் நடக்கிறது, ஓசூர் பகுதியில் நடக்கிறது, சேலம் பகுதியில் நடக்கிறது, தருமபுரி பகுதியில் நடக்கிறது, பல்வேறு பகுதிகளில் இந்த சிதம்பரத்தில் நடக்கிறது, பன்னாடம் பகுதியில் நடக்கிறது, பல்வேறு பகுதிகளில் இந்த கூட்டம் நடக்கிறது. தமிழ் தேசிய தன்னுரிமை நாள் என்ற இந்த அந்த நாளை தமிழ் தேசிய நாள் என்ற வகையிலே கடைபிடிக்கிறோம். சமகால அரசியல், சமகால பொருளியல், சமகால தாயக சிக்கல்கள், சமகால மொழி சிக்கல்கள் என்ற அவற்றை பகிர்ந்து கொள்ள, தமிழர்களுடைய வாழ்வுரிமையை பாதுகாக்க நாம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வோம், போராட்ட வியூகங்களை வகுப்போம். களத்திலும் சரி, மற்ற அரங்குகளிலும் சரி, நாம் இதே சிந்தனையாக இருந்து செயல்பட வேண்டும். தமிழ் தேசிய நாள் உறுதிமொழியாகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அங்கங்கே நடக்கும் தமிழ் தேசிய நாள் கொடியேற்று விழாக்களிலும் கூட்டங்களிலும் கலந்து கொள்ளுங்கள், வாருங்கள் என்று தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் உங்கள் அனைவரையும் அன்போடு உறவோடு அழைக்கிறேன். வணக்கம்.
மிக இளையோரே, அனுபவம் மிக்க பெரியோரே, ஒரு முக்கிய மாநாடு குறித்து உங்களிடம் சில செய்திகளை சொல்ல விரும்புகிறேன். 28 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த மாநாடு சென்னையில் நடந்தது, பெரியார் திடலில் நடந்தது. 1990 ஆண்டு பிப்ரவரி 25 நாள் நடந்தது. மாநாட்டின் தலைப்பு தமிழ் தேசிய தன்னுரிமை மாநாடு. தமிழ்நாட்டில் இனம், மொழி, தாயகம், பொருளியல், பண்பாடு என்ற நிலைகளில் தமிழர்களுக்கு தன்னுரிமை வேண்டும், சுயநிர்ணய உரிமை, செல்ஃப் டிட்டர்மினேஷன் வேண்டும் என்று வலியுறுத்திய ஒரு மாநாடு. தலைப்பே தமிழ் தேசிய தன்னுரிமை மாநாடு. அறிஞர் பெருமக்கள் கலந்து கொண்டார்கள். பாவலேறு பெருஞ்சித்திரனார், சாலை இளந்தரையனார் போன்ற தமிழ் அறிஞர்கள் கலந்து கொண்டார்கள். ஆற்றல் மிகு தமிழ் உணர்வாளர்கள், படைப்பாளிகள் எல்லாம் கலந்து கொண்டார்கள். அந்த மாநாட்டின் பிற்பகுதியில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழ் நாட்டிற்கு தன்னுரிமை வேண்டும் என்ற தீர்மானம். அந்த தீர்மானத்தை நான் முன்மொழிந்தேன். அதற்காக பிரிவினை தடை சட்டத்தின் கீழ் நான் கைது செய்யப்பட்டேன். அந்த மாநாட்டில் கவிதை பாடியதற்காக கவிஞர் அறிவுமதி மீது தேசிய கொடி அவமதிப்பு வழக்கு போடப்பட்டது. எங்கள் இருவர் மீதும் 8 வழக்கு நடந்தது. வழக்கில் விடுதலையானோம். அந்த மாநாடு நடத்தும் பொழுதே இது ஒரு வரலாற்று பதிவாக இருக்க வேண்டும், திருப்பு முனையாக இருக்க வேண்டும் என்ற திட்டத்தில் தான் நடத்தினோம். அந்த ஏற்பாட்டாளர்கள் நாங்கள் நடத்தினோம். ஆனால் அந்த மாநாட்டை கவனித்தவர்கள் அல்லது கேள்விப்பட்டவர்கள் இவ்வளவு பெரிய வரலாற்று திருப்பு முனையாக அது அமையும் என்று அன்றைக்கு எண்ணியிருக்க மாட்டார்கள். இன்றைக்கு தமிழ் தேசியம் என்ற ஒரு சொல், அரசியல் சொல் தமிழ்நாட்டிலே பரவலாக பேசப்படுகிறது. தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தக்கூடிய அமைப்புகள் பல இருக்கின்றன. ஆனால் 90 அதற்கு முன்பு தமிழ்நாடு விடுதலை பேசிய பாவலரேறு பெருஞ்சித்திரார் அவர்கள் போன்றவர்கள் இருந்தாலும் ஒரு தமிழ் தேசியம் என்பது பரவலான அரசியல் முழக்கமாக முன்வராத காலம் அது. அந்த நிலையில் அன்று தொடங்கப்பட்ட, அன்று ஊன்றப்பட்ட அந்த விதை என்பது வளர்ச்சி அடைந்து தமிழ் தேசியம் ஒரு கருத்தியலாக, ஒரு அரசியலாக என்று ஒரு விவாத பொருளாக தமிழ்நாட்டிலே வளர்ந்திருக்கிறது. அதே சமயம் அன்றைக்கு நாம் கோரிய உரிமைகளில் எவ்வளவு முன்னேற்றம் பெற்றிருக்கிறோம், எத்தனை உரிமைகளை பெற்றிருக்கிறோம், என்னென்ன வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது, தமிழ் மொழி, இனம், தாயகம் என்ற நிலைகளில், தமிழர் பொருளியலில் என்ன வளர்ச்சி என்று பார்த்தால் பின்னடைவுகள் தான் ஏற்பட்டிருக்கின்றன. அன்று இருந்த நிலையை விட மிக மோசமாக போயிருக்கிறது. தமிழ்நாடு தமிழர்களுக்கான தாயகம் என்ற நிலையில் மிஞ்சுமா என்ற அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. அன்றாடம் 1000 வெளி மாநிலங்களில் இருந்து வருகிறார்கள், இங்கேயே தங்கிவிடுகிறார்கள், இங்கேயே குடும்ப அட்டை வாங்கி இங்கேயே இந்த நாட்டு குடிமக்கள் போல காட்சி தந்து கொண்டிருக்கிறார்கள். நடுவண் அரசு தன்னுடைய தொழிற்சாலைகளில், ரயில்வே, பிஹெச்இஎல், நெய்வேலி போன்ற தொழிற்சாலைகளில், நிறுவனங்களில், வருமான வரி, உற்பத்தி வரி போன்ற அலுவலகங்களில், துறைமுகங்களில், வானூர்தி நிலையங்களில், இப்படி பல நிறுவனங்கள், இந்திய அரசுடைய நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் உள்ளவற்றில் 180 வெளி மாநிலத்தவர்களையே தேர்வு செய்கிறார்கள் வேலைக்கு. 180. இன்னும் சில நிலைகளில் 100, 90, 95, 99 விழுக்காடு என்று வருமான வரி, உற்பத்தி வரி அலுவலகங்களை தேர்வு செய்கிறார்கள். தமிழர்களை திட்டமிட்டு இந்திய அரசு புறக்கணிக்கிறது. தேர்வு என்று வைத்து ஒரு மோசடி தேர்வு நடத்துகிறது. முற்றிலும் மோசடி தேர்வாக நடக்கிறது. அடுத்ததாக இது போதாது என்று தமிழ்நாடு அரசே அப்படி வெளி மாநிலத்தவர்களை அழைக்கிறது தேர்வு எழுத. வெளி மாநிலத்தவர்கள் மட்டுமல்ல, நேபாளம், பூட்டான் போன்ற நாடுகளைச் சேர்ந்தவர்களும் வந்து எழுதுங்கள் என்று அழைத்து கடந்த பிப்ரவரி 11 TNPSC தமிழ்நாடு தேர்வாணையம் இந்த தேர்வை நடத்தியிருக்கிறது. எந்தெந்த வேலைகளுக்காக? நம்முடைய கிராமங்களிலே கிராம நிர்வாக அதிகாரியாக பணியாற்றுவதற்காக, மாவட்ட ஆட்சியர், வட்டாட்சியர் அலுவலகங்களில் எழுத்தர்களாக பணியாற்றுவதற்காக, தட்டச்சர்களாக பணியாற்றுவதற்காக 9,351 பணியிடங்களுக்கான தேர்வு. அதை நேபாள், பூட்டான்காரர்கள் எழுத அனுமதித்திருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் வெளி மாநிலத்தவர் வந்து எழுத அனுமதித்திருக்கிறார்கள். 90 பேர் நம்முடைய பிள்ளைகள் படித்துவிட்டு தகுதியோடு வேலை இல்லாமல் வேலை வாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்கள் கதி என்னாவது? இப்படி இருக்கின்ற உரிமைகள் எல்லாம் பறிபோய்கொண்டு தமிழர் தாயகமே தமிழர்களுக்கு மிஞ்சுமா என்று அச்சம் ஏற்படக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது. இதை சிந்திக்க வேண்டும். தனியார் துறைகளில்
கட்டுமான பணிகளில் பல்வேறு தொழில்களில் எங்கு பார்த்தாலும் வீதிகளில், சந்து பொந்துகளில், ஆலைகளில், மருத்துவமனையில் எங்கிருந்தால் வெளிமாநிலத்தவர்கள் பணியில் இருக்கிறார்கள். இந்த இந்த நிலை போனால் தமிழ்நாடு தமிழர்களுக்கான தாயகமாக நிலைக்குமா என்ற வினா குடியிருக்கிறது. அடுத்ததாக இந்த மொழியை, இந்த தமிழ் மொழியை அழித்து விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்திய அரசு கங்கணம் கட்டி செயல்படுகிறது. அரசமைப்பு சட்டத்தின் 348 உட்பிரிவு 2 ஒரு மாநில மொழியை அந்த மாநிலத்தில் உள்ள உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக ஆக்கலாம். மாநில அரசு கோரினால் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்து அதை ஆக்க வேண்டும். ஆனால் தமிழ்நாடு அரசு கோரியிருந்தும் கூட உயர்நீதிமன்றத்திலே தமிழை வழக்காடு மொழியாக அனுமதிக்க முடியாது என்று திரும்ப திரும்ப நடுவண் அரசு அறிவிக்கிறது. அவர்களுடைய இந்தி மொழியை வழக்காடு மொழியாக உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களிலே உருவாக்கி அங்கீகரித்து வைத்திருக்கிறார்கள். வழக்காடு மொழியாக அது ஆகியிருக்கிறது. ஏன் இந்தி மொழி உயர்நீதிமன்றத்திலே வழக்காடு மொழியாக இருக்கும்போது தமிழ் மொழி ஆக முடியாதா, கூடாதா? இதுதான் என்ன பாகுபாடு என்பது. இந்த இவையெல்லாம் போக அடுத்ததாக தமிழ்நாட்டினுடைய தாயக உரிமை, மொழி உரிமை பறிக்கின்றவர்கள். அடுத்ததாக தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளங்களை சூறையாடியவர்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டையே வேதி மண்டலமாக, ரசாயன காடாக, வேளாண்மைக்கு தகுதியற்ற மண்ணாக, நிலத்தடி நீரை நஞ்சாக்கக்கூடிய தொழிற்சாலைகளை, தொழில்களை கொண்டு வந்து குவிக்கிறார்கள். ONGC என்ற இயற்கை எரிவெளி, எண்ணெய் எரிவெளி நிறுவனம் இருக்கிறது, நடுவண் அரசு நிறுவனம். அது 30 மேலாக காவேரி பகுதியில் விளைநிலங்களில் எண்ணெய் எடுக்கிறது, எரிவெளி எடுக்கிறது. அந்த பகுதியில் எல்லாம் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டு விட்டன, தரிசாக கிடக்கின்றன. நிலத்தடி நீர் நஞ்சாகிவிட்டது. பாசனத்துக்கும் பயன்படாமல், குடிநீருக்கும் பயன்படாமல் அந்த நிலத்தடி நீர் பாழ்விட்டு போய்விட்டது. மக்கள் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். கதிராமங்கலத்திலே போராடுகிறார்கள், நரிமணத்திலே போராடுகிறார்கள், அடியக்கமங்கலத்திலே போராடுகிறார்கள், சீர்காழிக்கு பக்கத்திலே, திருநகரியிலே போராடுகிறார்கள், பல்வேறு ஊர்கள், திருவாரூர், கமலாபுரம் மக்கள் போராடுகிறார்கள். நிலங்களை எல்லாம் போய் பார்த்தால் விளைநிலங்கள் எல்லாம் வேதிக்காடாக மாறி, நிலத்தடி நீர் நஞ்சாக மாறிவிட்டது. புதிது புதாக அடுத்ததாக ஹைட்ரோ கார்பன் என்ற பெயரிலே மீத்தேன் எடுக்க திட்டம் கொண்டு வருவார்கள். பன்னாட்டு நிறுவனங்களுக்கு மீத்தேன் எடுக்க அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். இவையெல்லாம் போதாது என்று புதிதாக பெட்ரோ கெமிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் ரீஜன் என்று ஒன்று கொண்டு வருகிறார்கள். பெட்ரோலியம் மற்றும் வேதியியல் முதலீட்டு மண்டலம், அதாவது பெட்ரோலிய வேதியியல் தொழில் மண்டலம் கூட அல்ல, முதலீட்டு மண்டலம். யார் வேண்டுமானாலும் முதலீடு செய்யலாம் வந்து. ஆக நம்முடைய விளைநிலங்களை காலி செய்ய இருக்கிறார்கள். கடலூரிலிருந்து, காரைக்காலிலிருந்து அப்படியே போனால் ராமநாதபுரம் வரை நூற்றுக்கணக்கான ஆழ்குழாய்களை போட்டு பெட்ரோலியம் எடுக்க, ஹைட்ரோ கார்பன் எடுக்க திட்டம் தீட்டியிருக்கிறார்கள், வேலை தொடங்கிவிட்டார்கள். பிறகு என்ன நிற்கும்? பிம்ஸ்டெக் என்றும் சாகர் மாலா என்றும் திட்டங்களை கொண்டு வந்து இந்திய அரசு பக்கத்தினால் கூட சேர்ந்து கொண்டு தமிழ்நாட்டு வழியாக இந்திய பெருங்கடல் ஆதிக்கத்திற்காக, இலங்கைக்கு பாதை போடுவதற்காக என்று தமிழ்நாட்டைத்தான் காவு மண்டலமாக ஆக்கியிருக்கிறார்கள். புதிது புதிதாக இராணுவ மண்டலங்களை, விமான படைத்தளங்களை தமிழ்நாட்டிலே உருவாக்குகிறார்கள். அங்கங்கே மக்கள் எதிர்க்கிறார்கள். புதிய புதிய துறைமுகங்களை கொண்டு வருகிறார்கள். அந்த துறைமுகங்கள் எல்லாம் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி இறக்குமதி பயன்படுவதற்காக என்று சொல்லுகிறார்கள். ஆக முற்றிலுமாக தமிழ்நாட்டை வேளாண் மண்டலத்திலிருந்து பிரித்து எடுத்துவிட்டு, மண்ணின் மக்களுடைய தொழிலை பறித்துவிட்டு, பன்னாட்டு நிறுவனங்கள், இராணுவ முகாம்கள், விமான படைத்தளங்கள் என்ற நிலையில் கொண்டு வருகிறார்கள். சாகர்மாலா திட்டத்தின் மூலம் சாலையை போட்டு இலங்கைக்கு சாலை வழி தொடர்பு கொள்கிறார்கள். யார் வேண்டுமானால் வரலாம் போகலாம் என்ற அளவுக்கு ஒரு இந்தியாவினுடைய ஒரு வேட்டை காடாக, பன்னாட்டு வேட்டை காடாக தமிழ்நாட்டை மாற்றக்கூடிய திட்டம் நிறைவேறி கொண்டிருக்கிறது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் தமிழ்நாட்டில் நான் முதலமைச்சராக, நீ முதலமைச்சராக நின்று ஏதோ தமிழ்நாடு முதலமைச்சர் என்பது ஏலச்சீட்டு எடுப்பது போல நினைத்துக் கொண்டு பலர் முனைந்தார்கள். திரைத்துறையில் நடித்துக் கொண்டிருந்தவர்கள் தெருவிலே நடிப்பதற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ வரிசையை அணிவகுத்து இருக்கிறார்கள். தமிழர்களா இல்லையா என்ற கேள்வி எல்லாம், வெளி மாநிலத்தவர், நடிக்க வந்தவர்கள், பிழைக்க வந்தவர்கள், வெளி மாநிலத்தவர், ரஜினிகாந்த் போன்றவர்கள், விஷால் போன்றவர்கள், இவர்களெல்லாம் வந்து நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். நடித்துக் கொண்டிருந்த, நடிப்பை தவிர வேறொன்றில் ஈடுபடாமல் இருந்த கமலஹாசன் அந்த திரை பிரபலத்தை வைத்து நான் முதலமைச்சராக வருகிறேன் என்கிறார்.